ஹை ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பூபதி இந்த வீடியோவில் எஸ்பிஐ கிரெடிட் கார்டில் டிஸ்பியூட் ட்ரான்சாக்ஷன் எப்படி வந்து ட்ராக் பண்ணுறது அதில் எப்படி வந்து பில் வந்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கொடுக்குற பில் ஐக்கான வந்து க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஆல்ரெடி டிக்கெட் வந்து எப்படி வந்து ரேஸ் பண்ணுறது அதாவது டிஸ்ட்ரிபியூட் ட்ரான்சாக்சன் டிக்கெட் வந்து எப்படி ரேஸ் பண்ணுறதுக்கான வீடியோ வந்து ஆரெடி நான் போட்டேன் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்குறேன் நான் ஸோ இதில் வந்து எப்படி ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறது பார்ப்போம் எஸ்பிஐ கார்டோட மொபைல் ஆப் வந்து ஓபன் பண்ணிக்கோங்க ஸோ ஓபன் பண்ணிட்டு அதில் லெஃப்ட் சைடில் மெனு இருக்கும் டாப் லெஃப்ட்டில் மெனு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சர்வீசஸ் அப்படின்னு பட்டன் இருக்கும் சர்வீசஸ் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணதையுமே ஸோ க்ளிக் பண்ணதையுமே நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்ட்ரிபூட் ட்ரான்சாக்ஷன் அப்படிங்கிறது வந்து டிக்கெட் வந்து ஆல்ரெடி ரேஸ் பண்ணியாச்சு இப்போ கீழே அதுக்கு கீழே ட்ரெங் ட்ராக் டிஸ்ட்ரிபியூட் ட்ரான்சாக்சன் அப்படிங்கிற இருக்கு அதை கிளிக் பண்ணிக்கங்க ஸோ அதை கிளிக் பண்ணதையுமே நம்ம வந்து ஃபிஃப்டின் வந்து சப்மிட் பண்ணிக்கிறோம் டிக்கெட் வந்து ரேஸ் பண்ணிக்கிறோம் ஸோ எஸ்ஆர் நம்பர் கிரியேட் ஆயிடுச்சு அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நான் அனுப்பும் ஸோ அதை கிளிக் பண்ணதையுமே எனக்கு வந்து டிஸ்பியூட் வந்து சப்மிட் ஆயிடுச்சு இப்போ வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணும் ஸோ டாக்குமெண்ட்டுக்கு மீன் நம்ம வந்துட்டு நம்ம கிட்ட என்ன வந்து அன்னைக்கு வந்து பேமெண்ட் மோடு வந்து எதுல வந்து நம்ம பே பண்ணோம் ஆல்டர்னேட் அதுக்கான பில்லு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ணணும் ஸோ அதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் நான் சோ கிளிக் பண்ணதையுமே இப்போ எனக்கு வந்து பார்த்தா ஸ்டேட்டஸ் வந்து டிஸ்பியூட் வந்து சப்மிட் சப்மிட் பண்ணிட்டாங்க நம்ம வந்து பிப்டீன் வந்து ஜென டிக்கெட் வந்து ரைஸ் பண்ணிக்கிறோம் ஸோ என்ன வந்து டாக்குமெண்ட்ஸ்னால் நம்ம வந்து மெர்ச்செண்ட்டுக்கு அவங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ணும்போது வேறு எந்த மோடில் நான் வந்து நான் பேமெண்ட் வந்து கேஷ் மோடில் வந்து பே பண்ணேன் ஸோ அதுக்கான பில்லு வந்து நான் வந்து ஆல்ரெடி வந்துட்டு எடுத்து வச்சுட்டு நான் ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சிட்டு நான் ஸோ அதை வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ அது வந்து வேறு எந்த நீங்கள் சப்போஸ் வேறு ஏதாவது வந்து நான் செக் மூலமாக பே இதுலேயே கொடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் வேறு கார்டில் பே பண்ணால் அதோட ரெசிப்ட் ஆகலாம் இல்லை செக் மூலமாக பண்ணியிருந்தாங்கன்னா செக் நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அதோட ஸ்கேன் காப்பி ரைட் சைடில் வந்து பட்டன் இருக்குது ஸோ அந்த பட்டன் கிளிக் பண்ணி அது அப்லோட் பண்ணுறது டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது ஸோ அதை க்ளிக் பண்ணி ஸோ நம்மக்கிட்ட அந்த ஸ்கேன் பண்ண காப்பி ஸோ அந்த பில் காப்பியை வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணணும் ஸோ நான் அட்டாச் பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு கீழே வந்து சப்மிட் இருக்கும் அதை வந்து சப்மிட் பண்ணிடணும் ஸோ சப்மிட் பண்ணதையுமே டாக்குமெண்ட் வந்து சப்மிட் ஆகிரும் சப்மிட் ஆகிருச்சு ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற பில்லு வந்து நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும் நம்ம இந்த மாதிரி நாங்கள் வந்து ஆல்டர்னேட் வந்து நாங்கள் பே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லணும் ஸோ எனக்கு வந்து கைண்ட்லி அதை வந்து அமௌண்ட்டை நீங்கள் இதில் வந்து டெபிட் ஆன அமௌண்ட் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரெக்வஸ்ட்டு கொடுக்கறதுக்காக இந்த ஒரு இது வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் ஆனால் இந்த டிக்கெட் வந்து ரீஸ் பண்ணும்போது ஃபோர் டு எயிட் வீக்ஸ் அதாவது ரெண்டு மாசம் வந்து ஆகு இந்த டிக்கெட் இந்த இஸ்யூ வந்து கிளியர் பண்றதுக்கு ரெண்டு மாசம் வந்து ஆகு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த அமௌண்ட் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் வந்து மினிமம் ஆகுறதுனால பிரச்சனை இல்லை ஸோ எனக்கு வந்து பில் வந்து இந்த மாதம் பில்லு ஜென்ரேட் ஆகும் நான் வந்து அடுத்த மாதம் பே பண்ணுவேன் ஸோ இவங்க வந்து இந்த இஸ்யூ வந்து சால்வ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் என்னோட கார்டு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் பண்ணிவிடுவாங்க ஸோ இது வந்து பிரச்சினை இல்லை இதுவே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருந்துச்சுன்னா இதுவே வந்து ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் இந்த மாதிரி தேர்ட்டி தௌசண்ட் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து எப்படி வந்து வந்துட்டு நான் யூஸ் பண்ணாத காசுக்கு நான் எப்படி வந்து அமௌண்ட் வந்து நான் வந்து பில்லில் வந்து பே பண்ண முடியும் இவங்க வந்துட்டு அறுபது நாள்னா அறுபது நாள் வரைக்கும் இவங்க வந்து பே பண்ண இவங்க வந்து பில் வந்து ஜென்ரேட் பண்ண முடியுவாங்களா இவங்க வந்து கண்டிப்பாக வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆகும் அது அடுத்த மாதம் வந்து கம்பல்சரியாக பே பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் கையில் காசு இருந்துன்னா நான் வந்து பே பண்ணுவேன் ஸோ கையில் காசு இல்லைன்னா நான் எப்படி வந்து பே பண்ண முடியும் அப்படி அந்த அமௌண்ட் விட்டுட்டு அதாவது அந்த டிஸ்ட்ரிபியூட் ட்ரான்சாக்ஷன் அந்த அமௌண்ட்டு மட்டும் விட்டுட்டு நம்ம ரிமைனிங்காக நம்ம என்ன அமௌண்ட் யூஸ் பண்ணுமோ அந்த அமௌண்ட் மட்டும் பே பண்ணினா அவங்க அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ண அமௌண்ட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து அந்த ஃபீஸ் வந்து போடுவாங்க லேட் ஃபீ வந்து போடுவாங்க அப்புறம் அந்த அதுக்கான ஃபீ எவ்வளோ பெண்டிங் அமௌண்ட்டுக்கும் அந்த பெண்டிங் அமௌண்ட்டுக்கும் ஃபீ போடுவாங்க ஸோ ஃபீ போடும்போது அடுத்த மாதம் எனக்கு வந்துட்டு சேர்த்தி நான் யூஸ் பண்ணாததுக்குமே சேர்த்தி பில்லு வந்து அந்த சார்ஜஸ் அந்த ஃபினான்சியல் சார்ஜஸ் வந்து போட்டுருவானுங்க ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராப்பரானதை எஸ்பிஐ கார்டில் வந்து இல்லை க்ரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறவங்க நிறையா பேர் ஃபேஸ் பண்ணுறது இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இது தான் ஏன்னா நம்ம வந்து நம்ம யூஸ் பண்ணாத ஒரு ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நம்ம வந்து பே பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து பே பண்ணுறது இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தலைவலி தான் இது யூடியூப்லேயே நிறைய பேர் வந்து இந்த இஸ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுவீங்க நிறைய பேர் வந்து சொல்லிக்கிறாங்க இந்த மாதிரி எக்ஸா இவ்வளோ வந்து சார்ஜஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது ஸோ எனக்கு வந்து இப்போ அமௌண்ட் வந்து கம்மியாகிறதுனால பிரச்சனை இல்லை நான் வந்து பே பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இதே அமௌண்ட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதே வந்து எனக்கு வந்து தெரியாத ஒரு பர்ச்சேஸ் வந்து நடந்ததுனா இவங்க மூலமா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து அறுபது நாள் வந்து ஆகும் ஸோ அறுபது நாள் வரைக்கும் அவங்க சார்ஜ் சார்ஜ் வந்து பண்ணாமல் இருப்பாங்களா ஸோ இதை வந்து நிறைய பேர் வந்து நிறைய பேர் வந்து கேட்கணும் ஸோ கேட்டால் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம வந்து க்ரெடிட் கார்டு வந்து நம்ம வந்து எப்போ வந்து யூஸ் பண்ணணுமோ தேவையாக தேவையாக இருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் தேவையில்லாத இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்